திருச்சி காவிரி ஆற்றில் இறந்த நிலையில் முதலை, அச்சத்தில் பொதுமக்கள். திருச்சி காவிரி ஆற்றில் அவ்வப்போது முதலைகள் வருவது வழக்கம். தகவல் அறிந்ததும் வனத்துறை அதிகாரிகள் அவற்றை பிடித்துக் கொண்டு செல்வார்கள். இந்த நிலையில் இன்று காலை திருச்சி மேலசிந்தாமணி பகுதியில் உள்ள காந்திப்படி துறையில் விவசாயிகள் 15 மேற்பட்டோர் காவிரி ஆற்றின் நடுவில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அவர்களை மீட்பதற்காக காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்தனர். அப்போது தீயணைப்புத்துறையினர் காவிரி ஆற்றில் இறங்கி செல்ல முற்பட்ட போது அங்கு 1.5 நீளம் உள்ள குட்டி முதலை இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். உடனடியாக அதை பிடிக்க முயற்சி செய்த போது அது இறந்த நிலையில் இருந்ததை கண்டனர். இதுகுறித்து வரத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அவர்கள் வந்து இறந்த நிலையில் இருந்த முதலைக்குட்டியை எடுத்துச் சென்றனர். முதலைக்குட்டி இருப்பதை அறிந்த பொதுமக்கள் குளிப்பதற்கும் துணிகள் துவைப்பதற்கும் மீன் பிடிப்பதற்கும் சென்று கொண்டிருப்பதால் அங்கு குட்டி முதலில் இருப்பதால் பெரிய முதலை இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கூறி அச்சத்தில் இருந்து வருகின்றனர். தற்பொழுது கர்நாடக காவிரி ஆற்றிற்கு தண்ணீர் திறந்துவிட்டது. அதன் காரணத்தால் அப்பகுதியில் இருக்கும் முதலைகள் இப்போதைக்கு தண்ணீரில் வேகத்தில் அடித்து வந்திருக்கலாம் என கூறப்படுகிறது.